இனி நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை டூவோட ஒரு ஃபுல் மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மூவிக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆறு மாசமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு தான் அப்படின்னா இந்த மூவியோட கிடச்சிது ஸோ அது எப்படி நான் அதுக்குள்ள போட்டேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஸோ பார்த்தி அப்படின்னா இந்த வீடியோவை நான் நைட்டு நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு பேசிட்டு இருக்கேன் ஸோ இந்த மூவி பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்டேடெயில்ஸே கிடையாது ஸோ உங்களுக்காக பார்த்தி அப்படின்னா இங்கிலீஷ் அப்டேட்ஸ் இல்லைனா கூட ஸோ பார்த்தி அப்படின்னா படத்தை பார்த்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாருமே வீடியோஸ்க்கு படம் பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மூவி பார்க்கணும் அப்படி ஆசைப்படுங்கன்னால் ஸோ இந்த வீடியோ டிஸூஃபில் என்னோட டெலிகிராம் சேனல் கொடுக்குறேன் ஸோ அதில் போயிட்டு என்னோட சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அதில் போய்ட்டு பாருங்கள் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பே மீ டோர் மன் வந்து ஃபுல் மூவி லிங்க் இருக்கும் ஸோ டெவெலப் பண்ணி நீங்களை பாருங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாண்ட் பைமீன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மந்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வர பெல்லைக்கனும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாற்படுறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களோட விஷயில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மீட் ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஃபியூச்சர் கட்டுறாங்க ஃபியூச்சர்ல நம்மளோட நோபிட்டா டிக்கி சுக்கி ஜியன் சுனியெல்லாம் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ நம்ம நோபிட்டா வந்து காரில் ஏறி அவனோட வீட்டுக்கு வந்து கிளம்புறான் அப்போ நம்மளோட ஜியன் வந்து ஏலே நாளைக்கு முக்கியமான நாளில் உனக்கு நாளைக்கு உனக்கு ஃபங்க்ஷனு சீக்கிரமாக மறக்காமல் சீக்கிரமாக வந்துரு அப்படின்ட்டு நம்மளோட ஜியன் வந்து சொல்கிறான் அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு நம்மளோட நோபிட்டாவும் சொல்கிறான் ஸோ அப்புறம் நம்ம நோபிட்டா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க வந்து கிளம்பிடுறான் இது பார்த்து நம்மளோட ஜியனோ சுனியோ அப்புறம் டெக்கி அவனுக்கு வந்து பாய் சொல்கிறாங்க ஸோ நாளைக்கு என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கே தெரியும் மதம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நோபிட்டோட வெட்டிங்கு ஸோ அப்புறம் நம்ம நோபிட்டா வந்து கொஞ்சம் சோகமாகவே போயிட்டுருக்கான் அப்போ நம்ம நோபிட்டா வந்து இந்த மாதிரி டோரிமான் அப்படின்ட்டு சொல்கிறான் ஸோ அப்படியே சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்புறான் அந்த கார் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து நம்மளோட சின்ன வயசு நோபிட்டா டோரிமான் வந்து பார்த்துட்டு அப்புறம் ஸ்டாண்ட் பை மீ டோரிமா டூவோட டைட்டில் கார்டு வந்து போடுறாங்க ஸோ அப்புறம் அடுத்த நாளைக்காவது நம்மளோட நோபிட்டோட வீட்டை காட்டுறாங்க நம்ம நோபிட்டோட வீட்டில் நம்மளோட நோபிட்டோட அம்மா வந்து கத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம நோபிட்டாவா எதுக்குன்னு பார்த்தா பார்த்தா நம்மளோட நோபிட்டா வழக்கம் போல் ஜீரோ மார்க் எடுத்திருக்கான் ஸோ இதனால் நம்ம நோபிட்டாவை வந்து நோபிட்டா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த திட்ட திட்டலாம் நம்ம நோபிட்டா வாங்கி இந்த மாதிரி டோரிமான் கிட்ட வந்து அழுதுகிட்டே டோரிமான் அப்படின்ட்டு நம்மளோட டோரிமன் வந்து கூப்பிடுவான் ஸோ அப்போ நம்ம டோரிமன் வந்து தலையில் நின்று கேஜெட்ஸ்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ இது வந்து அவன் ஏதோ ஒரு கேஜெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கா தலையில் நிற்கிறதுக்கு ஸோ அப்போ நம்ம நோபிட்டா வந்து ப்ளீஸ் டோரிமான் என்னை வந்து காப்பாற்று எங்கள் அம்மா கிட்டே இருந்து அப்படின்ட்டு நம்ம நோபிட்டா வந்து சொல்லுவான் ஸோ இந்த மாதிரி சொல்லும் நம்ம நோபிட்டா மேலே வந்து ஏதோ ஒன்று உழுது நம்மளோட டோரிமனை என்னென்னு அது வந்து எடுத்து பார்க்கலாம் அப்போ என்னென்னு பார்த்தா நம்ம டோரிமன் வந்து ஒரு கேஜெட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கான் ஸோ அந்த கேஜெட் தான் வந்து ஃபியூச்சர் டைம்லேருந்து வந்திருக்கு ஸோ அப்போ அந்த கேஜெட் நம்ம என்னென்ட்டு நம்ம நோபிட்டோ எடுத்து பார்ப்போம் எடுத்து அது வந்து ஒரு பகுதியை நம்ம நோபிட்டோ வந்து கையில் பிடிப்போம் இன்னொரு பகுதி வந்து நம்ம டோர்மன் வந்து பிடிப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இது பிடிச்சோடனே அவங்களோட ரெண்டு பேரோட ஆவியும் அப்படியே மாறிடும் ஸோ அதனால் நம்ம டோர்மன் வந்து நோபிட்டா மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் ஸோ அப்புறம் வந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு நம்ம நோபிட்டோ வந்து டோர்மன் மாதிரி வந்து பேசுகிறோம் ஸோ அப்புறம் நம்ம நோபிட்டா வந்து டோர்மன் மாதிரி வந்து இதுதான்ப்பா இந்த கேஜெட்டோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டோர்மன் வந்து சொல்கிறான் இப்போவா நம்ம மாற்றிடலாம் அப்படின்ட்டு நம்மளை திரும்ப அந்த ரெண்டு பேரும் அவங்க வந்து அந்த கேஜெட் வந்து பிடிச்சிப்பாங்க ஸோ திரும்ப அவங்களோட ஆவி வந்து அவங்களுக்குள்ளே போயிடும் ஸோ அப்புறம் வந்து நம்ம டோர்மெண்ட் வந்து டோர்மெண்ட்டாக மாறிடலாம் நம்மளோட நோபிட்ட வந்து நோபிட்டாவும் மாறிடலாம் ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து ஜாலியாக இருப்பா இந்த கேஜ் கேஜெட் அப்படின்ட்டு நம்ம நோபிட்டா சொல்லுவோம் ஸோ நேரத்தில் ஏதோ ஒரு வினோதமான ஒரு வெள்ளை கலரில் அது வந்து நம்ம நோபிட்டாக்குள்ளே வந்து பூந்துக்குது அப்படி பூந்தோனே நம்ம நோபிட்டா வந்து எதுவும் பேசாமல் இருக்கான் அப்புறம் திரீன்ட்டு அப்படி கீழே வந்துடுறான் இதை பார்த்து நம்ம டோர்மெண்ட் வந்து என்னாச்சுப்பா அப்படின்ட்டு நம்ம டோர்மெண்ட் வந்து கேட்பான் அப்புறம் நம்ம திரீன்ட்டு நம்மளோட நோபிட்டா வந்து எழுந்த ஆரம்பிக்கிறான் எழுந்தோடனே டைம்ஸ் எங்கள் டைம் மிஷின் எங்க அப்படின்ட்டு டெஸ்கிட்ட போவான் டெஸ்கிட்ட போனவனே அந்த டைம் மிஷின் உட்காந்துட்டு எங்கேயோ போய் ட்ராவல் பண்ணிட்டு போறான் சோ அப்படி போனோன்னே டைம் மிஷின் இல்லாதனால திரும்ப நார்மல் டெஸ்காக மாறிடும் இதை பார்த்து நம்ம டோர்மென்ட் இருந்தே இந்த பையனுக்கு என்னாச்சு எதுக்கு இப்போ டைம் மிஷின்லாம் எடுத்துட்டு போறான் அப்படின்ட்டு நம்ம டோரிமென்ட் வந்து கேக்கிறான் இது மாதிரி கேட்க சொல்ல நம்ம நோபிகிட்ட வந்து திரும்ப வந்துடுவான் எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு அப்ப நம்ம நோபிட்டா வந்து கேட்கிறான் அம்மா இப்போ எதுக்கு டைம் மிஷின் ஐயா போயிட்டு நான் வரேன் அப்படின்னு நம்ம நோபிட்ட வந்து கேட்குறான் அது உனக்கு தான்ப்பா தெரியும் அப்படின்ட்டு நம்ம டோரிமென்ட் வந்து சொல்லுவான் ஸோ அப்புறம் நம்ம நோபிகிட்ட வந்து ஒரு டெஸ்க் எடுத்து இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பர்பஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குப்பா இது எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் மறைக்கணும் அப்படின்ட்டு நம்ம நோபிட்டு வந்து சொல்லுவோம் அதுக்கு நம்ம டோர் வந்து நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க ஸோ அப்புறம் அவங்க அம்மா வருவாங்க நோபிட்டா வேறு ஏதாவது டெஸ்ட் பேப்பர் வச்சிருக்கியா அப்படின்ட்டு அவங்க வந்து கூப்பிடுவாங்க இது கேட்டு இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க ஐயோ அம்மா வரவங்கப்பா ஏதாச்சும் பண்ண பண்ண அப்படின்ட்டு நம்ம டோர் பண்ணி வந்து சொல்லுவோம் நம்ம டோர் வந்து எதுவும் பண்ண மாட்டான் இப்போ இவங்க இந்த மாதிரி பயந்துட்டு இருக்க சொல்ல டைம் மிஷின்லேருந்து ஏதோ ஒரு உருவம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வருது ஆனால் இது வந்து நம்ம டோர் பண்ணி நோபிட்டா கோக்க கண்ணுக்கு வந்து தெரியல ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்பரண்ட்டை வந்து உருவம் வந்து நம்ம டோர் பண்ணோட கேஜெட் வந்து மேலே வச்சிருப்பாங்களே தலை அழகில் ஸோ அந்த கேஜெட்டில் ஒரு கேஜெட் வந்து எடுத்துகிட்டு போகுது அப்புறம் திரும்ப அவனோட டைம் மிஷினே வந்து போயிடுது ஸோ அப்புறம் வந்து நம்ம நோபிட்டாம வந்து நோபிட்டா எங்கே அப்படின்ட்டு கவுத்து வந்து பார்ப்பாங்க பார்த்தா நம்ம நோபிட்டா இருக்க மாட்டான் எங்கன்னு பார்த்தா எல்லாரும் நம்ம நோபிட்டா உண்டு வருமானம் மேலே போய் ஒழிஞ்சிப்பாங்க அப்படி நோபிட்டா உண்டு வருமானம் மேலே ஒழியும் போது நம்ம நோபிட்டா வந்து அங்கே ஏதோ இருக்கிறத பார்க்கலாம் என்னென்னு பார்த்தா ஒரு டெடி பேர் இருக்குது ஸோ அந்த டெடி பேரை பார்த்து இது வந்து எங்கள் பாட்டி தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்டா வந்து டோர்மா கிட்ட வந்து சொல்கிறான் எதுவும் உங்கள் பாட்டி உங்கள் பாட்டி பார்க்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம டோர்மன் வந்து கேட்பான் அப்போ நம்ம நோபிட்டா வந்து ஒரு ஆல்பம் எடுத்து கொடுத்து இதான் எங்கள் பாட்டி அப்படின்ட்டு நம்ம நோபிட்டை வந்து அவனோட பாட்டி வந்து காமிப்பாங்க ஸோ அப்புறம் வந்து அவன் நினச்சி பார்ப்பான் இந்த மாதிரி நம்மோட சின்ன வயசு நோபிட்டை வந்து அழுதுகிட்டே வருவான் என்னென்னு பார்த்தா அவனோட டெடி பேர் வந்து கிழிஞ்சு போயிருக்கும் ஸோ இதனால் அவங்க பாட்டி வந்து திரும்ப அதை வந்து தடிச்சு கொடுப்பாங்க அதனால் அந்த சின்ன பையன் நம்ம சின்ன நோபிட்டாவும் ரொம்ப நன்றி பாட்டி அப்படின்ட்டு இது மாதிரி சொல்லுவான் நம்மளோட சின்ன நோபிட்டா இதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம பெரிய நோபிட்டை வந்து அழுவுறான் அப்புறம் என்னோட பாட்டியை வந்து நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்டை வந்து சொல்லுவான் அப்புறம் நம்ம நோபிட்டை வந்து ஒரு ஐடியா தோணும் ஐ ஐடியா நம்ம டைம் மிஷினில் போகலாம் போயிட்டு என்னோடய பாட்டி வந்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம நோபிட்டை வந்து சொல்லுவோம் அதுக்கு நம்ம வந்து நீ என்ன நோபிட்டை பண்ணுற இது டைம் மிஷின் மூலமாக நீ போகிறது மூலமாக உன்னோட எதிர்காலமே மாறலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டெய்ரி வந்து சொல்லுவோம் அதுக்கு நம்ம நோபிட்டை வந்து நான் ஓரமாக இருந்து பார்த்துட்டு உடனே வந்துடும்ப்பா அப்படின்ட்டு நம்ம நோபிட்டு வந்து சொல்லுவான் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம டெய்ரி வந்து பர்மிஷன் கொடுத்துருவான் இது நம்ம இந்த மாதிரி சொன்னோன்னே நம்ம நோபிட்டை வந்து ஐ ஜாலி ஜாலி அப்படின்ட்டு டைம் மிஷின் உள்ளே போயிடுவோம் ஏ இருப்பா நானும் வரேன் அப்படின்ட்டு நம்ம டெய்ரி உள்ளே போய் ஸோ இங்கே ரெண்டு பேரும் கடந்து காலத்து போவாங்க நம்மளோட நோபிட்டோட பார்ட்டியை பார்க்குறதுக்கு இவங்களோ கடந்த காலத்துக்கு வந்துடுறாங்க அப்போ நம்ம நோபிட்டா வந்து என்னோட பாட்டி எங்கே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்புறம் இப்போ பக்கத்தில் வந்து ஒரு மரம் இருக்கும் அப்போ அந்த நோபிட்டை வந்து அந்த மரத்தை பிடிச்சிக்கிட்டு ஐ இந்த மரமா இந்த மரத்தில் இருக்க பழம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்ட்டு அந்த நோபிட்டை வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அப்புறம் நம்ம நோபிட்டை வந்து ஐயோ நான் இங்கே எதுக்கு வந்தேனே வந்துட்டேனே என்னோட பாட்டியை பார்க்கணும் அப்படின்ட்டு அங்கே உள்ள போய் கவுத்து வந்து பார்ப்பான் பார்த்தா அவங்களோட பாட்டி வந்து இருக்க மாட்டாங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நோபிட்டா உண்டு வருமானம் ரோடுக்கு வந்து பார்ப்பாங்க ஸோ அப்படி வர சொல்ல நம்மளோட சின்ன வயசு நோபிட்டா அழுதுகிட்டே வரும் அப்போ நம்ம நோபிட்டா சொல்லுவோம் இதுதான் பண்ணானு அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்டா டோர் பண்ணிக்கிட்டு வந்து சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன நோபிட்டா

அப்ப நம்ம நோபிட்ட வந்து இவங்க தான் என்னோட பாட்டி நம்ம நோபிட்ட சொல்லுவோம் அவங்க நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்ட வந்து டோர்மெண்ட் கிட்ட வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி பாட்டி வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க இப்ப நம்மளோட சின்ன வயசு நோபிட்டாவும் சின்ன வயசுக்கும் விளையாடிட்டு இருக்காங்க அப்ப நம்மளோட சின்ன வயசு நோபிட்ட வந்து பாட்டி கிட்ட பாட்டி நான் கேட்ட சாக்லேட்டை வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளோட சின்ன வயசு நோபிட்ட வந்து கேட்கறாங்க அதுக்கு நம்ம பாட்டி வந்து இல்லப்பா நானே நாலஞ்சு கடை இறங்கிட்டேன் என்னால அது வந்து சாக்லேட் எங்கேயும் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லுவாங்க இது கேட்டேன் நம்ம சின்ன வயசு நோபிட்ட வந்து பயங்கர டென்ஷன் ஆயிட்டு ஏன் பாட்டி இப்படி பண்றீங்க உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே உங்க போங்க அப்படின்ற மாதிரி நம்ம சின்ன வயசு நம்ம நம்மளோட திட்டுறான் சோ அதனால சாரிப்பா அப்படின்ட்டு நம்மளோட பாட்டியே வந்து உள்ளே போயிடுறாங்க இதை இதை பார்த்து நம்மளோட சின்ன வயசுக்கு வந்து ஏன் 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 பண்ணுற உங்க பாட்டியை நீ இப்படி வெறுக்கிறே அப்படின்ட்டு நம்மளோட சின்ன வயசுக்கும் நம்ம நோபிட்டா வந்து கோவப்பட்டு அங்கே வந்து கம்மி போயிடுவோம் ஸோ அந்த நேரத்தில் நம்மளோட பெரிய நோபிட்டா வந்து சின்ன நோபிட்டா வந்து அடிச்சிருவான் என்ன தெரியுது நம்ம பாட்டியை நீ திட்டிப்பேன் அப்படின்ட்டு நம்மளோட பெரிய நம்பிட்டா சின்ன வயசு நோக்கிட்ட அடிச்சிடறான் இதனால அந்த சின்ன வயசு நம்பிட்டவும் அழுவ ஆரம்பிச்சிட்றான் ஸோ அப்புறம் நம்ம அம்மா வந்து ஏன் பழுற அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க அதுக்கு நம்மளோட சின்ன வயசு நம்பிட்டா இந்த பையன் என்னை அடிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் என்ன தெரியந்தால் என் பையன் அடிச்சிருப்பேன் அப்படின்ட்டு அவங்கள வந்து வந்து நம்ம சின்ன வயசு நோபிட்டை வந்து உள்ளே கூட்டு போயிறாங்க கொஞ்சம் நில்லுங்கம்மா அப்படின்ட்டு நம்ம நோபிட்டை வந்து கூப்பிட்றான் வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க ஸோ அப்புறம் நோபிட்டை வந்து பாட்டியை பார்த்தே திருவேன் அப்படின்ட்டு உள்ளே போனான் அப்புறம் நம்ம சின்ன வயசு நோபிட்டை வந்து நோபிட்டை பார்த்துடுறான் டீ நீ திரும்ப வந்துட்டியா இரு எங்கள் அம்மா கிட்டே மாட்டி விடுற அப்படின்ட்டு நம்மளோட சின்ன வயசு நோபிட்டை அங்கே வந்து கிளம்பிடுறான் அப்புறம் நம்ம நோபிட்டை என்ன பண்ணுற தெரியாமல் உள்ள கவுத்து வந்துடுறான் பார்த்தா அவங்களோட பாட்டி வந்து இவனை பார்த்துடுறாங்க ஸோ அப்புறம் நோபிட்டோட அம்மா வந்து இந்த அந்த பையன் திரும்ப வந்துட்டான் எதுக்கு இங்கே வரான் அப்படின்ட்டு பார்க்குறாங்க பார்த்தா அந்த பையன் இருக்க மாட்டான் எங்கள் பாட்டி சொன்ன பையன் எங்கள் காணுமே அப்படின்ட்டு நம்ம அம்மா வந்து சொல்லுவாங்க அப்புறம் அம்மா வந்து பாட்டிக்கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த ஒரு பையன் வந்தானா அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட அம்மா வந்து பாட்டிட்டு கேட்பாங்க அதுக்கு பாட்டி வந்து இல்லையே இந்த பையன் வரலையே அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து நம்மளோட நோபிட்ட வந்து காப்பாற்றுறாங்க இதை பார்த்து நம்ம நோபிட்ட வந்து பாட்டி நீங்கள் என்னை காப்பாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு நம்ம பாட்டி வந்து ஆமாம் அம்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாட்டி உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்ட வந்து கேட்குறான் தெரியும்பா உன்னோட பேர் தான் நோபிட்டா அப்படின்ற மாதிரி நம்மளோட பாட்டி வந்து கரெக்டாக சொல்கிறாங்க ஆனால் எப்படி பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரியாதா நோபிட்டா எப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி நம்மளோட பாட்டி வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம நோபிட்டா வந்து பாட்டி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா அதை வந்து நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி என்னோட நோபிட்டா வந்து கேட்கறேன் அதுக்கு நம்மளோட பாட்டி வந்து என்னோட நோபிட்டாவை நான் ஸ்கூலுக்கு போகிறத நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட பாட்டி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டேன் நம்ம நோபிட்டை வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க பாட்டி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்து கிளம்பிடுவான் அப்புறம் டைம் மிஸ்க்கு வந்து டோர்மன் சீக்கிரம் நம்மளோட காலக்கட்டத்துக்கு போ அப்படின்ற மாதிரி நம்ம டோர்மன் கிட்டே வந்து சொல்லுவான் இவனோட காலக்கட்டத்துக்கு வந்தோடனே அவனோட ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டு திரும்ப டைம் மிஷன் உள்ளே போயிட்டு அங்கே கடந்த காலத்துக்கு போயிடுவோம் அப்புறம் நம்மளோட பாட்டி கிட்ட வந்து பாட்டி இங்கே பாருங்க நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது பார்த்து நம்மளோட பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நம்ம நோப்பிட்ட வந்து பாட்டி வந்து கட்டுப்பிடிச்சுப்பான் இந்த மாதிரி நீங்கள் தான் பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற பற்றி நம்ம நோப்பிட்ட வந்து சொல்லுவான் அப்புறம் உடையோட பாட்டி வந்து எனக்கு ஒன்றும் ஒரு ஆசையாக இருக்குப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை நான் பார்க்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்ற பற்றி நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க இதுக்கேட்டே நம்ம நோம்பிட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி நான் வந்துடுற அப்படின்னுட்டு நம்ம நோப்பிட்ட சொல்லுவோம் அப்புறம் நம்ம நோப்பிட்ட வந்து சீக்கிரமாக டோரிமா நம்ம டைம் மிஷினில் போயிட்டு நம்ம சுஸ்கோ கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நோப்பிகிட்டே வந்து டோர்மெண்ட் கிட்டே வந்து சொல்லுவோம் அதுக்கு நம்ம டோரி ஒன்று நீ என்ன வந்துட்டியா நீலலாம் பண்ணால் எதுக்காமல் மாறிடும் அப்படின்ற மாதிரி நம்ம டோர்மெண்ட் சொல்லுவோம் கொஞ்சம் இரு அப்படின்ட்டு டைம் மிஷின் எடுத்து காட்டும் டைம் மிஷின்ல நம்ம ஜி ஜியனும் சுனி வந்து காட்டுறாங்க நம்ம ஜியன் வந்து என்ன பிட்டுக்கு ஃபோன் அடிப்பான் இன்னும் இந்த பையனை வரலையே நான் நேரத்தே சொல்லி அமிச்சேன் சீக்கிரமாக ஃபங்க்ஷனுக்கு வாளே அப்படின்ட்டு இன்னும் வரலையே அப்படின்ட்டு நம்ம ஜியன் வந்து கத்திட்டு இருப்பான் அப்புறம் நம்ம சின்ன வயசு நோபிட்டு வந்து நான் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட சின்ன வயசு நோபிட்டு வந்து சொல்கிறான் அப்புறம் நம்ம பாட்டி வந்து என்ன நோபிட்டா அவனோட கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வண்டியா அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி வந்து கேட்பாங்க அதுக்கு நம்ம நோபிட்ட வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாட்டி நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்ட வந்து அந்த டைம் மிஷின் வந்து போவோம் பாட்டிக்கு வந்து பாய் சொல்கிறாங்க பாட்டி வந்து பதிலுக்கு நம்ம நோபிட்டக்கும் வந்து பாய் சொல்கிறாங்க ஸோ அப்புறம் இவங்களும் வந்து எதிர்காலத்துக்கு வந்துடுறாங்க அப்புறம் இவங்களோட வீடு வந்து பாத்ரூம் அதன மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பாத்ரூம் வராங்க ஸோ அப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து போகிறாங்க நம்மளோட நோபி டவுன் வருமானம் இந்த மாதிரி போக சொல்ல அந்த பாத்ரூமில் வந்து யாரோ ஒருத்தர் வராங்க ஸோ இது யாருனா நம்மளோட பெரிய வயசு நோபிட்டா தான் அப்புறம் நம்ம நோபி டவுன் வருமானம் வந்து அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க அப்புறம் நம்மளோட ஜீனு சுனியும் வந்து இந்த மாதிரி நோபி டவுனா வரலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் நம்மளோட சுஸ்கா வந்து வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வந்து இன்னும் என்னோட நோபிட்டா வரலையா அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்கிறாங்க கூடவே நம்மளோட நோபிட்டோட அம்மா அப்பா சுஸ்கோட அம்மா அப்பாவும் காட்டுறாங்க ஸோ அப்புறம் நம்ம சுகா வந்து எனக்கு தெரியும் கண்டிப்பாக எனக்காக நம்ம நோபிட்டா வருவோம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ரிஸ்க்கை வந்து சொல்கிறான் இப்போ வந்து நம்ம டோர் டைம் கட்சி பேர்த்து நம்மளோட சின்ன வயசு நோபிட்டா மேலே போட்டு அதை நம்மளோட சின்ன வயசு நோபிட்டாவோ பெரிய வயசு நோபிட்டாவோ மாற்றிடுறான் அப்புறம் நம்மளோட பெரிய வயசு நோபிட்டா இது மாதிரி மாறினே அப்புறம் நம்ம சுஸ்காவும் இவங்க வந்து பார்த்துறாங்க நோபிட்டா நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி அப்புறம் நம்ம நோபிட்டா அம்மாவும் ஏன் நோபிட்டா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு நம்ம நோபிட்டா வந்து மனுஷங்கம்மா அப்படின்ட்டு நம்மளோட நோபிட்டா வந்து சொல்கிறான் அவங்க அம்மா கிட்டே அப்புறம் வந்து நம்மளோட சுஸ்கா வந்து நீ ஏன் நோபிட்டா இவ்வளோ லேட்டாக வர அப்படின்ற மாதிரி நம்மளோட சுஸ்கா வந்து கேட்குறான் நான் பயந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சுஸ்கா சொல்கிறான் இது கேட்டு நம்ம நோபிட்டா வந்து பெரிய வயசுக்கு அழகார்களால அப்படின்ட்டு நம்ம நோக்கிட்டு வந்து மைன வயசில் பேசுவோம் ஸோ அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் சரி வாங்க ஏன் இன்னும் இங்கே பேசுகிறீங்க ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அப்புறம் நம்மளோட டோர்மனை வந்து ஸ்மால் லைட்டை யூஸ் பண்ணி அவன் சின்னதாக மாதிரி அவங்களுக்குள்ளே போவான் ஸோ ஏன்னா வந்து பெருசானா நம்மளோட டோர்மனை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஸோ அப்புறம் இங்கே வந்து நம்ம நோக்கிட்ட காட்டுறாங்க நோபிட்ட வந்து பயந்துட்டு இருக்காங்க ஏனடான்னு பார்த்தா கீழே அந்த ஃபங்க்ஷனுக்காக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இதனால நம்ம நோக்கிட்டு வந்து பயந்தே போயிடறான் இது மாதிரி நம்ம நோபிட்ட பார்த்ததே இல்லைல்ல அப்புறம் நம்ம சுஸ்கோ வந்து சுசுகோட அப்பா வந்து இட்டுனு வராங்க ஸோ அப்புறம் நம்ம சுஸ்கோ இந்த மாதிரி அவங்க அப்பா இட்டுனு வர சொல்ல நம்மளோட ஜிஎன் சுனியோலாம் இன்னைக்கு சுஸ்கோ எவ்வளோ அழகாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஸோ அப்புறம் வந்து அவங்களோட அப்பா வந்து சுசுக்கோட்டை முன்னாடி கூப்பிட்டுன்னு சொல்ல நம்ம நோக்கிட்ட வந்து பயந்தே போயிடுறான் ஏன்னா பதட்டமா இருக்க உனக்கு இதெல்லாம் அப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுசுகா அவங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் பண்ணுறதுல சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு நம்மளோட சுகவும் சம்மதம் அப்படின்ற சொல்கிறாங்க அப்புறம் நோபிட்டாக்கிட்டையும் இதே கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நோபிட்டா வந்து பயத்தில் அப்படியே உறஞ்சு போயிட்றான் அப்புறம் நம்மளோட சுக்க வந்து நோபிட்டா பேசு ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அப்புறம் நம்மளோட டோருமன் வந்து கால் வந்து ஊகிறான் ஆனால் டோருமன் ஏன் போய் கிச்சிக்கிச்செலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்ட வந்து சிரிக்கிறான் ஆ எனக்கு சம்மதம் அப்படின்ட்டு அந்த கிட்டேயும் நம்மளோட நோபிட்ட வந்து சம்மதம்ன்றான் ஸோ அப்புறம் வந்து நம்மளோட சுக்க வந்து நம்ம நோபிட்டாக்கு வந்து மோந்திரத்தை போட்டு வர்றாங்க அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு துணியத்தை நம்மளோட சுக்க மண்டல வந்து போடுவாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஜப்பால் நல்லா வந்து கல்யாணம் பண்ணுவாங்க நம்பர்லாம் வேற மாதிரி ஸோ அப்புறம் நம்ம நோபிடம் சுசுகா வந்து விருந்தெல்லாம் போடுறாங்க நம்ம நோப்ட்டு வந்து விழுத்து கட்டிட்டு இருக்கான் அப்போ நம்ம டேர்மனுந்தே கொஞ்சம் டீசெண்டாக ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நோபிட்ட கிட்ட வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம நோபிடாவும் சுசுகாக்கும் ஒரு பெரிய கேக் வந்து ஒரு ரோபோட் வந்து தயாரிச்சுட்டு இருக்கேன் அப்போ நம்ம நோபிட்ட வந்து இந்த அம்புட்டு கேக்கும் எனக்கால அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்ட வந்து காமெடியே பண்ணுறேன் இந்த இடத்துல ஸோ அப்புறம் நம்ம நோபிடாவும் சுசுக்கா வந்து ஒரே கத்தியில் வந்து அந்த கேக் வந்து கட் பண்ணி சாப்பிட்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஜியோனோசினி வந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆல்பமாக வச்சுக்கிறாங்க ஸோ அப்புறம் நம்ம டெக்கிஸ்க்கு வந்து ஒரு டிவியில் வரான் ஸோ அந்த டிவியில் வந்து இந்த மாதிரி நான் மூணில் இருக்க அதனால உங்களோட ஃபங்க்ஷனுக்கு என்னால் அட்டன் பண்ண முடியல அதனால் இங்கே இருந்தே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்ற மாதிரி நம்ம டெக்கிசிக்கு வந்து டிவியில் வந்து சொல்லுவோம் அப்புறம் நம்ம நோபிட்டோட டீச்சரும் வந்து ஹாப்பி வெட்டிங் டே அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லுவார் ஸோ அப்புறம் நம்ம நோபிட்டா சுசுகா ஜெய்கோ சுனியோ ஜியன்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்புறம் நோபிட்டா கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு மைக் வந்து கொடுப்பாங்க ஏதாச்சும் நீங்கள் வந்து ஸ்பீச் பேசுங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் நோபிட்டா வந்து நம்ம நோபிட்டா வந்து சின்னவங்கள ஸோ அதனால் என்ன ஸ்பீச் பேசுகிறது இவனுக்கு வந்து தெரியாது அதனால் நைஸாக எனக்கு பாத்ரூம் வந்து நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கே வந்து எஸ்கே போயிடலாம் ஸோ அப்புறம் நம்ம ஜீன் வந்து அந்த மைக்கை ஏங்கிட்டு

நோப்பிட்டோம் நம்ம டெர்மன் வந்து பார்த்துட்டு இருப்பான் அப்புறம் இவங்களும் வந்து பறந்து வந்துருவாங்க அப்ப நம்ம நோப்பிட்ட வந்து எனக்கு ரொம்ப ஃபண்ணா இருந்தது டெருமான இன்னைக்கு வந்து நம்மளால் என் வாழ்க்கையில் நடக்குமான்ட்டு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவான் அட விடுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம டோர்மன் வந்து சொல்லுவோம் அப்புறம் நம்ம டைம் மிஷின் வழியாக போகலாம் அப்படின்ட்டு போவாங்க அப்போ நம்ம டோர்மன் வந்து பாத்ரூம் வந்து பார்ப்பான் பார்த்தா டைம் மிஷின் வந்து இருக்காது அப்போ நம்ம டோர்மன் வந்து இந்த மாதிரி சொல்லுவான் டைம் மிஷின் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதனால் நம்ம இங்கேயே இருக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி நம்ம டோர்மன் வந்து சொல்லுவோம் ஸோ அப்புறம் ஈவினிங் ஆகுது இன்னும் அப்படியே இருக்காங்க என்னப்பா இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம நோய்பேட்டி வந்து கேட்குறான் அப்போ நம்ம டோர்மென்க்கு வந்து ஒரு ஐடியா வருது அப்போ வந்து ஒரு கேஜெட் மாதிரி வந்து எடுக்கிறான் இந்த கேஜெட் மூலிமா நம்ம வந்து திரும்ப டைம் மிஷின் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டோர்மன் வந்து சொல்கிறான் அந்த கேஜெட் வந்து நம்ம நோபிட்டோட மண்டமல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறான் ஒரு பைப் மாதிரி ஸோ ஃபிக்ஸ் பண்ணனே நம்ம நோபிட்டோட ஆவி வந்து அந்த கேஜெட் குள்ளே வந்து போயிடும் ஸோ அதனால் வந்து அந்த கேஜெட் வந்து ஆன் பண்ணுற நம்ம டேர் பண்ணனே ஸோ ஆன் பண்ணனே நம்ம நோபிட்டோட ஆவி வந்து அப்படியே டைம் ட்ராவல் வந்து கடந்த காலத்துக்கு வந்து போவோம் அதை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி நோபிட்டை வந்து டேர் பண்ணிக்கிட்டு வந்து ஹெல்ப் கேட்பால இந்த மாதிரி டெஸ்ட் பேப்பரை ஒழிச்சு வை அப்படின்ட்டு ஸோ அந்த காலக்கட்டத்தை வந்து காட்டுவாங்க ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வெளிச்சம் வந்ததில்ல ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் இல்லை ஸோ இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளிச்சம் வந்து நம்ம நோபிட்டோட உடம்புல வந்து பூந்திருக்கேன் இதனால் நம்ம நோபிட்டோ கீழே விழுந்திருக்கான் முன் பேர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறான் அப்புறம் நோபிடா வந்து அந்த டைம் மிஷின் எங்கே எங்கே அப்படின்ட்டு அந்த டைம் மிஷின் எடுத்துகிட்டு ஓடிடுறான் அப்புறம் இங்கே நம்ம டோரிமனை கட்டுறாங்க இன்னும் அந்த நோபிட்டா இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி நம்ம டோய்ரிமன் வந்து இங்கே வந்து யோசிச்சுட்டு இருப்பான் அப்புறம் அந்த நோபிட்டாவும் வந்துடுவான் டோரிமன் நான் வந்துட்டேன் டைம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்டை வந்து அந்த காலக்கடுத்து நோபிட்டை வந்து சொல்லுவான் ஸோ திரும்ப அந்த கேஜெட் எடுத்து நம்ம நோபிட்டோட மண்ட மலை வைப்பாங்க அதாவது நம்ம ஒரிஜினல் நோபிட்டோட மண்டை ஸோ அப்புறம் வந்து கடந்த காலத்து நோபிட்டோட ஆவி வந்து திரும்ப அந்த கேஜெட் குள்ளே போய் அந்த கேஜெட்லேருந்து திரும்ப நம்மளோட ஒரிஜினல் நோபிட்டாக்குள்ளேயே அந்த ஆவி வந்து போயிடும் ஸோ அப்புறம் நம்மளோட ஒரிஜினல் நோபிட்டை வந்து எழுதுகிறேன் an அப்புறம் கடந்த காலத்து நோக்கிட்டவும் எழுதுக்கிறான் கடந்த காலத்து நோக்கிட்டு வந்து சொல்கிறான் நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம கடந்த காலத்து நோக்கிட்டு வந்து சொல்கிறான் ஸோ அப்புறம் இவங்க எல்லாருமே அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி திரும்பவும் அவங்களோட கடந்த காலத்துக்கே போகிறாங்க நம்மளோட ரெண்டு நோக்கிட்டாவும் அப்புறம் ஒரு டோரிமனோ அப்போ நம்ம கடந்த காலத்து நோக்கிட்டே வந்து நான் எப்படி இங்கே வந்தேன் எப்படி வந்தேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டே இருப்பான் நம்ம கடந்த காலத்து நோக்கிட்டான் ஸோ அப்போ நம்ம டோரி மண் ஃபர்காட்டிங் ஸ்டிக்கை வச்சு அவனை பார்த்தீங்கன்னா அடிச்சிருவான் ஸோ அதனால் நம்ம இப்போ கடந்த காலத்து நோக்கிட்ட வந்து எல்லா விஷயமும் இப்போ நடந்த விஷயம் எல்லாருமே வந்துடுவாங்க ஸோ அப்புறம் வந்து இதனால் எல்லா விஷயமும் வந்துடுவான் அதனால் நம்மளை பற்றி

ஃபைண்டிங் ஸ்டிக் தான் இருந்து அந்த கேஜெட் வந்து நம்ம அட்வைர்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருப்பான் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்தேனே இந்த பெரிய நோபிட்டா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அது வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிக்னல் கட்டுறது என்னது இந்த காலகட்டத்துலையா அப்படின்ட்டு இவங்கள பார்ப்பாங்க சரி வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம நோப்பிட்ட அவங்க சொல்லுவான் அப்புறம் இங்கே பெரிய வயசு நோயா காட்டுவாங்க நம்ம பெரிய வயசு வீட்டை வந்து இங்க வந்து சோகமா அது வந்து இந்த கடந்த காலத்துக்கு வந்து அப்புறம் நோபி டவுண்டரிமன் வந்து இவனை வந்து பார்த்துருவாங்க அப்புறம் இவனை தூக்கிட்டு போய் நான் அவங்களோட வீட்டுக்கு போய் போட்டுருவாங்க அப்புறம் அப்புறம் சின்ன வயசுன வீட்டை வந்து பெரிய வயசு வந்து கேட்பான் இந்த மாதிரி ஏன் அந்த ஃபங்க்ஷன் வந்தக்காக வெயிட் பண்றா அப்படின்ற மாதிரி நம்மளோட சின்ன வயசு வீட்டை வந்து கேட்க அதுக்கு நம்ம பெரிய வயசு வீட்டா இல்லை நாங்கள் போல ஏன்னா நான் சந்தோஷமா பாத்துக்க முடியாது ஏன்னா எனக்கே வேலை இல்ல அப்படின்ற மாதிரி நம்மளோட பெரிய வயசு நோய்டா சொல்லுவாங்க இது கட்டி நம்ம நோபி டவுண்டரிமனம் ஆமா நீ எப்படி இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு நம்ம பெரிய வயசுல வீடியோ வந்து நீங்கள் இறங்குறத நான் பார்த்தேன் அப்போதான நான் பாத்ரூமில் இருந்தேன் பாத்ரூமில் வர சொல்ல அங்கே ஒரு டைம் மிஷின் இருந்தது அது வழியே இங்கே வந்துவிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுங்க அப்புறம் அப்புறம் டோர்மனே ஒரு கேஜெட் எடுப்பான் உடல் மாத்திர கேஜெட் ஆரம்பத்தில் பார்த்தோம்ல ஸோ அந்த கேஜெட் எடுப்பான் இது மூலமா நீயும் அப்புறம் பெரிய விஷயம் வீட்டாவும் மாற்றிக்கோங்க அதனால பெரிய விஷயண வீடியோ வந்து சின்ன வயசுல வீட்டாவும் மாறி இந்த உலகத்தை சுத்தி பார்க்குறோம் அதனால பெரிய விஷயம் வீடியோ வந்து மனசு மாதிரியே அவன் திரும்ப போலாம் அப்படின்ட்டு நம்மளோட டோர்மனே வந்து அந்த கேஜெட் வந்து கொடுப்பான் அப்புறம் நம்ம பெரிய வயசு நம்பிடவும் சரி நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பெரிய வயசு நம்பிடவும் ஒத்துக்கிறான் ஸோ அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மாற்றிக்கிறாங்க உடல ஸோ அப்புறம் நம்மளோட சின்ன வயசு வீட்டாக தான் வந்து இப்போ வந்து பெரிய 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 வயசு தான் இப்போ வந்து நம்ம சின்ன வயசு வீட்டை நம்ம சின்ன வயசு நேரம் வந்து அதாவது நம்மளோட பெரிய வயசு நிமிட வந்து விளையாட போவோம் அப்புறம் நம்ம அம்மா வந்து என்ன நம்பிட்டா ஒர்க் முடிக்காம விளையாட பெட்டி அப்படின்ற மாதிரி நம்மளோட நோய் அம்மா வந்து கேட்பாங்க அதுக்கு நம்ம பெரிய வீட்டை வந்து என்னம்மா இவ்வளோ எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பெரிய வயசு வீட் வந்து சொல்லுவோம் அப்புறம் கிரௌண்ட்ல வந்து நம்ம ஜியான் சுனியோ அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க அப்புறம் நம்மளோட பெரிய வயசு நம்பி வந்து நானும் வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்பான் சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளோட ஜீவன் வந்து நம்ம நோபிட்டாக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க ஸோ அப்புறம் வந்து நம்ம நோபிட்டா வந்து பேட்டை பிடிப்பான் பார்த்தா ப பால வந்து விட்டுருவான் ஸ்ட்ரைக் ஒன்று அப்படின்வாங்க ஸோ அப்புறம் வந்து ஏழை நோபிட்டா ஒன்று நம்பி தான் பேட்டை கொடுத்த நீ நான் தான் இவ்வளோ கேளமாக அப்படின்ற மாதிரி நம்ம ஜீவன் வந்து கத்த ஆரம்பிக்கிறான் இப்போ நம்ம நோபிட்டா வந்து எதுவும் பயப்படவே மாட்டான் ஏன்னா இது பெரிய நோய் நோபிட்டா இவ்வளோ மாதிரி திட்டதை கேட்டு எவ்வளோ நாளாவது அப்படின்ட்டு நம்மளோட பெரிய வயசு வீட்டை வந்து சொல்லுவான் அப்புறம் நம்மளோட சின்ன வயசு வீட்டை வந்து இவன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறான் சரி நம்ம வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நம்ம சின்ன சின்ன பிடிம வந்து பேம்பு கூட்டம் மாட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போவாங்க இவங்கள வீட்டுக்கு வந்து ஜன்னல் வந்து திறக்கிறாங்க ஜொனலை திறந்தவனே உள்ள யாரோ இருக்காங்க யாருன்னு பார்த்தா ஒரு வந்து ரோபோட்டு ஸோ அந்த ரோபோட் வந்து சொல்லுது நான் ஃபியூச்சர்ல வந்து வரேன் நீங்க வந்து இப்போ யூஸ் பண்ணீங்க அந்த கேஜெட்டு வந்து நாங்கள் எங்க கம்பெனியில் வந்து ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டோம் என்னன்னா நீங்க அந்த கேஜெட் யூஸ் பண்ணும்போது நீங்க திரும்ப வந்து அஞ்சு நிமிஷத்துல வந்து நீங்க வந்து உடல் மாத்தினும் அப்படி மாற்றலன்னா நிரந்தரமா அதே உடம்புல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபியூச்சர் ரோபோட் வந்து சொல்லுவோம் இது கேட்டவங்க அப்படின்னா இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்ட்டு திரும்ப வேகமாக பெரிய வயசு நபிட்டு போய் தேடுவாங்க நம்மளோட சின்ன வயசு நபிட்டு வருவாங்க அப்புறம் அந்த பெரிய வயசு நபிட்டு வந்து இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் ஸோ இப்போ நாலஞ்சு திருடங்க வந்தேன் இந்த மாதிரி காசு கொடு அப்படின்ற மாதிரி என்னோட பெரிய வயசு நபிட்டு வந்து கேட்பாங்க காசு தானே அதெல்லாம் என்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு நம்மளோட பெரிய வயசு நபிட்டு வந்து பஸ்ஸில் இருந்து எடுத்து கொடுப்பான் பார்த்தா அது வந்து ஃபியூச்சர் காசு அது வந்து பொம்மை காசுன்னு இவங்க நினச்சிக்கிட்டே டே இதெல்லாம் செல்லாதான் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்டே வந்து கொடுத்துருவாங்க அப்புறம் என்னோட பெரிய வயசு நபிட்டு வந்து இந்த மாதிரி நான் நான் என்ன மனுச்சு விட்ருங்கண்ணா அப்படின்ற மாதிரி பெரிய வயசு வந்து கெஞ்சுவான் அப்புறம் பின்னாடி பார்த்தா ஒரு ஸ்கூட்ரு ஐ ஸ்கூட்ரு அப்படின்ட்டு நம்ம நோபிட்டு வந்து அது வந்து எடுப்பான் எடுத்து பார்த்தா அவனுக்கு வந்து காளை எட்டாது ஏன்னா இவன் சின்ன வயசு இருக்கான்ல அதனால வந்து தனறி தனறி ஓட்டுவான் எங்கெங்கயோ போய் மோத விடுவான் ஸோ அப்புறம் வந்து யாரை பார்க்கறான் பின்னாடி அவங்களும் தத்திட்டு வராங்க யாருன்னு பார்த்தா நம்மளோட சுசுகா தான் சுசுகா பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இருக்கான் இதை பார்த்தா நம்மளோட நோபிட்டு வந்து எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளோட பெரிய வயசு நோபிட்டு வந்து சொல்கிறான் ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி பார்த்துருக்க சொல்ல எங்கேயோ போய் விட்டுடுறான் வண்டி வந்து கவுந்துக்கிறது இவனை வந்து பறந்து கீழே விழுந்துடுறான் அப்புறம் இந்த திருடவங்களும் இவனை வந்து பிடிச்சிடுறாங்க ஸோ அப்படியே அந்த சீன் வந்து கட் பண்ணுறாங்க அப்புறம் இங்கே சின்ன வயசு நோபிட்ட அவன் டேர்மனாக காட்டுறாங்க நம்மளோட பெரிய வயசு நப்ட்டா எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம சின்ன வயசு நப்ட்டை வந்து மயங்க கீழே உணந்துடறான் இது பார்த்து நம்ம டேர்மன் வந்து பிடிச்சிடுறான் உனக்கு என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறான் என்னாச்சுன்னு நினைக்க தெரியலப்பா ஒரு மாதிரி மயக்கமோ வருது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க சீக்கிரமாக ஒன்று மாற்றி ஆனோம் இல்லைனா நிரந்தரமா நீ இப்படியே இருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு நம்ம டேர்மனி சொல்லுவான் ஸோ இங்கே வந்து பார்த்தனா அந்த பெரிய வயசு நோபிட்ட இங்கே அடிச்சு போட்டுறாங்க இது பார்த்து நம்ம இசுக்கு வந்து நோயிட்ட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பெற இந்த பொண்ணை இந்த பையனை வந்து காப்பாற்ற வந்திருக்க அப்படின்ட்டு இவங்க வந்து நம்ம சுகாவும் பிடிக்க வருவாங்க இப்போ நம்ம பெரிய விஷயம் பீடம் வந்து ஒழுங்கு மாதிரி தான் சுசுக்கா மலை கையாடுறா அப்படின்ட்டு அவங்க வந்து பிடிச்சிருவான் யாரை மலா கையை வச்சா அப்படின்ட்டு இவனும் வந்து அதாவது அந்த திருடன் வந்து இவனை அடிக்க வருவான் அந்த அந்த நேரத்தில் நம்ம ஜீன் பறந்து வந்து அவனை அடிச்சிருவான் அப்புறம் மூணு பேரும் வந்துடுறாங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்களை அடித்து தச்சிடுறாங்க இப்போ நாங்கள் போயிட்டு அப்புறம் திரும்ப வருவோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து வல் வாங்கிட்டு அடி வாங்கிட்டு போறாங்க ஸோ அப்புறம் வந்து நம்ம சுக்கா வந்து நம்ம நோபிட்டவுக்கு வந்து அவங்களுக்கு எங்கென்னா அடிபட்டுருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்புறம் இங்கே பெரிய விஷயம் இங்கேயும் வாங்கி விழுந்துருவான் நம்ம பெரிய விஷயம் மட்டும் இல்லை இங்க நம்ம சின்ன விஷயம் விடவும் மயங்கி வந்துருப்பான் ஏன்னா இங்க அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிருக்கும் போல அப்புறம் வந்து என்ன என்னப்பா பண்றது அப்படின்ற மாதிரி முட்டோர் மனம் வந்து அழுதுகிட்டே இருப்பான் சோ அப்புறம் வந்து எணி விட எடுப்பான் அப்புறம் வந்து பெரிய விஷய கிட்ட போ அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அப்புறம் பார்த்தா இந்த நோபிட்ட கிட்டே கொண்டு வரும் ஏன்னா இதா பெரிய நோபிட்டான் அந்த வந்து ஒட்டவர் அப்புறம் முட்டோர் மனித சின்ன வயசு நோய் கிட்ட வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம் இந்த பெரிய நோப்ட்டா வந்து அந்த எணி வழியாக இங்கே கிட்டு வந்துருவான் அப்புறம் சுனி வந்து யார் பாயுது அப்படின்ற மாதிரி நம்ம கேட்பான் அப்போ நம்ம முட்டோர் மன வந்து ஒரு கேஜெட் எடுத்து சுனியகிட்ட கொடுத்து நம்ம நோபிட்டா கையில் வெய்யி அப்படின்ற மாதிரி நம்ம சுனி நம்ம டேர்மன் வந்து சுனியகிட்ட சொல்லுவோம் சுனியோ அங்கே போய் வச்சுருவோம் நம்ம டேர்மனோ இங்கே கையில் வச்சுருவோம் ஸோ ரெண்டு பேரும் கையிலையும் வடிச்சிருவாங்க அப்போ நம்ம டேர்மன் சொல்கிறான் நோபிட்டா மாறிடு நிரந்தரமாக இப்படியே இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம டேர்மன் வந்து சொல்கிறான் ஸோ அப்புறம் வந்து நம்மளோட சின்ன வயசு நோக்கிட்டோட ஆவி வந்து அந்த பெரிய வயசு நோபிட்ட கிட்ட வந்து போவோம் பார்த்தா கொஞ்சம் தூரத்துலேயே அது வந்து நின்றுரும் ஸோ அதனால் வந்து உங்கள் ஆவி வந்து பாஸ் ஆகாது ஸோ அதனால் வந்து நம்ம டொயர்மனம் அவ்வளோதான் தான் முடிஞ்சு இனிமேல் நிரந்தரமாக நம்ம சின்ன வயசு நோபிட்ட நம்ம கிட்ட இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி நம்ம டோர்மன் சொல்லுவோம் அப்புறம் வந்து அழுவ ஆரம்பிச்சிடலாம் நம்ம டோர்மனை இந்த மாதிரி நம்ம டோர்மன் நோய் ஆரம்பிக்கும் போதே நம்மளோட பெரிய வயசு நோபிட்டாவும் சின்ன வயசு நோபிட்டாவும் நம்ம டோர்மனில் நினச்சி பார்ப்பாங்க ஒவ்வொரு சீனாக நினைச்சி பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க அப்புறம் நம்ம டோர்மனம் கண்ணீர் வந்து நம்ம நோபிட்ட மேலே விழும் ஸோ அப்புறம் வந்து ரெண்டு பேரோட ஆவி வந்து பாஸ் ஆரம்பிச்சிடும் பண்ணுவோம் ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி பாஸ் ஆன உடனே நம்மளோட நோ விடா வந்து எழுதுக்கிறான் அதாவது பெரிய விஷயம் வந்து பெரிய விஷயம் விட இடையே போய்டும் சின்ன விஷயம் விட வந்து சின்ன விஷயம் விட்டா கிட்டே வந்து போய்டும் அப்புறம் நம்ம சின்ன வயசுனப்பீட வந்து எழுந்துக்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் எழுத ஆரம்பிக்கோடே நம்ம சுக்கா வந்து எழுதிட்டு இருப்பா நம்ம சின்ன வசூனப்பிட்ட இது வந்து பார்ப்பான் அப்புறம் அப்புறம் சின்ன வயசு நான் எழுந்தோடனே நம்ம சுக்கா வந்து நம்ம சின்ன வயசு பீட்டா கட்டப்பிடிச்சு இந்த மாதிரி பயந்தபீட நோபிட்டா ஏன் மாதிரிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம சுக்கா வந்து தேம்பி தேம்பி எழுதிட்டு இருப்பான் இதெல்லாம் நம்ம பெரிய வயசு வந்து பாத்துட்டு இப்போதான் எனக்கு வந்து சுசுக்காவோட அருமை புரியுது நான் ஃபங்க்ஷனுக்கே நான் போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பெரிய வயசு நியோ உனோட மனசு வந்து மாற ஆரம்பிக்கிறது அப்புறம் வந்து டைம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்புறம் சின்ன வின்பிட்ட வந்து சொல்றான் இந்த மாதிரி பாட்டி கூட்டிட்டு போலாம் அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன வயசு நபிட்டா வந்து சொல்கிறான் சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களும் திரும்ப கடந்த காலத்துக்கு வருவாங்க நம்ம சின்ன வயசு நபிட்டா பெரிய வயசு நபிட்டா நோரிமானம் ஸோ இவங்களும் கடந்த காலத்து வந்து பார்க்குறாங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க எங்கே போனாங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்து நம்மளோட நோபிட்டோட அப்பா வந்து ஓடி என் பையன் பொந்துட்டா என் பையன் பொந்துட்டா எங்கே எங்கே அப்படின்ற மாதிரி அவர் அப்பா வந்து தேட்டிட்டு பாரு சோ அப்புறம் வந்து நீங்களாம் யார் அப்படின்ற மாதிரி நம்மளோட நோபிட்டோட அப்பா வந்து இவங்களை கேட்டுட்டு இருப்பாங்க ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா கண்ணா முடிச்சாட்டிட்டு இருந்தோம் தெரியாமல் உங்கள் வீட்டில் பூந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம டேர்மனை வந்து அங்கே சொல்லிட்டு அங்கே அப்புறம் நோபிட்டோ வந்து கத்த ஐயோ யோ ஹாஸ்பிட்டலில் இருப்பாளே அப்படின்ட்டு நம்மளோட நோபிடா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குன்னு ஓடுவாரு ஒரு நிமிஷம் நாங்களும் இவங்களும் பின்னாடியே போவாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து டொமாக்கோன்ற பேர் யாரும் அட்மிட் ஆயிருக்காங்களா நம்ம நசுகிட்டு கேப்பாங்க பார்க்குறாங்க டொமக்கோ எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம குழந்தையோ ஓ ஆண் குழந்தை பிறந்திருக்கா அப்படின்ட்டு நம்மளோட நோபிட்டாப்பா வந்து சொல்லுவார் நம்ம குழந்தை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னோட நோய்பீட்டோ அப்பா சொல்லுவார் என்னது அழகாக அப்படின்ட்டு நம்ம சின்ன வயசு நம்பிடம் பெரிய வயசு ரெண்டு பிடனு வந்து பார்ப்பாங்க பார்த்தா நம்மளோட சின்ன வயசுன்னு எப்படி வந்து சொல்கிறான் என்னது இது வந்து அழகா ஏதோ குரங்கு போகும் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட சின்ன வயசு நம்பி வந்து சொல்கிறான் பாவி யா குழந்தை பற்றி என்ன வாத்தராக சொன்னேன் அப்படின்ட்டு இவர் வந்து கத்தாரிச்சிட்றாரு இவங்க பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் வந்து நம்மளோட நோய் அப்பா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என்னோட அம்மா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்க அம்மா தான் எனக்கு வலி வந்தோடனே எங்கே ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணாங்க அப்புறம் இந்த டெடி பரும் என் பையனுக்காக கொடுத்தாங்க அப்படி அப்படின்ற மாதிரி என்னோடய நோய்விட்டு அம்மா வந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்மளோட சின்ன வயசுன்னா விட்டால் பெரிய வயசு விட்டால் விட்டா டோர்மான்லாம் வந்து இங்கே ஓர்மா வந்து ஒட்டி கேட்டிட்டு இருப்பாங்க ஸோ அப்புறம் வந்து நம்மளோட நோய்பீட்டோட அம்மா வந்து நம்மளோட குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு நம்மளோட நோய்பீட்டா அப்பா வந்து நோபி நோபி டா அப்படின்ற மாதிரி என்னோடய நோபிட்ட வந்து சொல்லுவார் நம்மளோட பையன் இந்த மாதிரி பெருசாகி நல்லா வேலை செய்வான் எல்லாேருக்கும் நல்லது செய்வான் அப்படின்ற மாதிரி இது மாதிரி பாராட்டி பேசுவார் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் குணிஞ்சு நிற்பாங்க ஏன்னா இவங்களாம் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதே இல்லை அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம போகலாம் கொஞ்சம் நேரத்தை கழிச்சு உங்களை பாட்டி வந்து கூப்பிட்டு போகலாம் இப்போ ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம டேர்மனிருந்து எதிர்காலத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களும் வந்து எதிர்காலத்துக்கு வந்துடுவாங்க இங்கே எதிர்காலத்துக்கு வந்தோடனே அந்த இடத்துல இன்னொரு நோபிட்டா டேரிமன் வந்து வருவாங்க அதாவது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல ஜியான பாட்டை தாங்க முடியாமல் ஓடி வருவாங்களே ஸோ அந்த நோபிட்டா டேர்மனம் ஓடி வருவாங்க இதெல்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம நோபிட்டா பெரிய வயசு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க சின்ன வயசு இப்போ இருக்கிற சின்ன வயசு நோக்கிட்டாவும் டேர்மன் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க நாங்கள் தான் இப்போ வந்தோம் அப்படின்ட்டு நம்ம சின்ன வயசு நம்பிட்ட வந்து சொல்லுவோம் ஸோ அப்புறம் நம்ம சின்ன வயசு நப்ட்டே வந்து இதுக்கு மேலே நாங்கள் வரல நீங்கள் போயிட்டு வாங்க இதுக்கு மேலே வந்து எதிர்காலம் மாறினாலும் மாறலாம் அப்படின்ட்டு நம்மளோட நோக்கிட்ட வந்து சொல்கிறான் ஸோ அப்படியா சரி பாய் அப்படின்ற மாதிரி நம்மளோட பெரிய வயசு நோயிட்டாவும் பாய் சொல்கிறாரு இவங்களும் வந்து பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க நம்ம பெரிய விஷயம் விடவும் கொடுக்குன்னு ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு வேகமாக ஓடுறாங்க அப்புறம் கவுத்து வந்து உள்ளே வந்துடுறாங்க இன்னும் பார்த்தா நம்ம ஜியோனோட பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இங்கே இருக்கிறவங்கலாம் பயங்கரமாக கத்துறாங்க அப்புறம் இன்னும் பிட்டா லைட்ஸ் ஆன் பண்ணுறாங்க ஐ நோ பிட்டா வந்துட்டு பாத்ரூம் போயிட்டே அப்படின்ட்டு எல்லாரும் கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இன்னும் பிட்டா வந்து இந்த மாதிரி சுக்கு ஆகிட்டு வந்து என்ன மடிச்சு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சுக்கு வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நோபிட்டா அப்படின்ற மாதிரி நம்மளோட சுக்கு வந்து சொல்லுவான் அப்புறம் வந்து இப்போ நான் ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நம்ம நோபிட்டா வந்து அந்த மைக்கை எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கும் அவள் என்ன பேசுகிறான் என்னோட பேர் தான் நோபி நோபிட்டா என்ன சின்ன வயசுலேருந்தே என்னோடய பாட்டி தான் நான் எப்போ அழுதாலும் என்னை வந்து சம்மதப்படுத்துவாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசானே நான் எப்போதான் டெஸ்ட்டில் முட்டமாக மறுக்கவங்கிறவங்களும் எங்கள் அம்மா வந்து திட்டுவாங்க அப்புறம் நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படிப்பட்ட குடும்பத்தை எனக்கு வந்து ரொம்ப கிடச்சதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்ட்டு என்னோட நோபிட்ட வந்து சொல்கிறாங்க அப்புறம் நோபிட்டா வந்து ஜியோனோசுனியை பற்றி சொல்லுவாங்க ஜியோனோசுனியை வந்து இந்த மாதிரி அவங்களும் என்ன அடிச்சிருக்காங்க ஆனால் எவ்வளோ நல்லதும் எனக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளோட பெரிய பிடி வந்து இந்த மாதிரிலாம் ஸ்டேஜில் இருப்பான் இப்போ நான் சுகா கூட இருக்கேன் நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி என்ன முன்னோப்பிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டு நம்மளோட சுசுக்கா கை அடிக்கலாம் நம்ம முன்னோட்டை கை அப்படிக்கிறாங்க இந்த மாதிரி பார்த்துட்டு கீழே இருக்கவங்களாம் கை திட்டுறாங்க நம்ம நோக்கி இவ்வளோ அழகாக ஸ்பீச்சு கொடுத்தோடனே நம்மளோட நோபிட்டோட அம்மா எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் சுஸ்கோட அம்மா அப்பா கூட அழுக ஆரம்பிச்சு கையெல்லாம் தட்டுறாங்க இவங்க மட்டும் அழுகிறாங்கன்னு பார்த்தா நம்மளோட ஜீவன சுனியை கூட அழுக ஆரம்பிச்சிடறாங்க அப்புறம் கீழ இருக்காங்க எல்லாருமே அழுக ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் செடிக்கு பின்னாடி நம்மளோட நோபிட்டோட பாட்டி வந்து வந்து பார்த்துக்குறாங்க இந்த ஃபங்க்ஷனை நம்மளோட சின்ன வயசு நோட கூட்டு வந்திருக்காங்க போல சோ இது பார்த்த உடனே நம்ம நோபிட்டாவும் பார்த்துட்றான் இ பாட்டி வந்திருக்காங்க அப்படின்ட்டு நம்மளோட பெரிய விஷயம் பீவும் பாத்துறான் ஐய நான் பாட்டியை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பெரிய விஷயாவும் அவனுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் சொல்றான் சோ அப்புறம் வந்து பாட்டி அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்டாவும் சொல்றாங்க அப்ப நம்ம சுக்க வந்து உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை நோபிட்டா அப்படின்ற மாதிரி நம்மளோட சுக்கு வந்து நோபிட்டா கேட்பான் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்டா சொல்லுவான் ஸோ அப்புறம் இந்த பாட்டி வந்து இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் ஏ பாட்டி அப்படின்ற மாதிரி நம்மளோட சின்ன வயசு நோபிட்டா வந்து சொல்லுவான் இல்லைப்பா இதுவே போதும் இது பார்த்துட்டு எனக்கு மனசு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோடய பாட்டி சொல்லுவாங்க ஸோ அப்புறம் வந்து என்னோடய ஒருத்தர் வந்து அந்த பாத்ரூம் போவாங்க ஏன்னா அங்கே தானே டைம் மிஷின் இருக்குது ஸோ அப்புறம் வந்து இவங்களும் கிளம்பிடுறாங்க நம்மளோட டோரிமான் நோபிட்டாவும் அப்புறம் வந்து இங்கே காட்டுவாங்க அப்போ நம்ம சுகா வந்து நோப்பிட்டா இந்த மாதிரி என்ன நல்லா பார்த்துப்பியா அப்படின்ற மாதிரி நம்மளோடய சுக்கா வந்து நோபிட்ட கிட்டே கேட்பாங்க என்ன சுக்கா திடீர்ட்டு இப்படி கேட்டேன் நான் தேவதை மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்ட்டு நம்மளோட நோபிட்ட சொல்கிறோம் அப்படியா அப்படின்ற மாதிரி நம்மளோட சுக்காவும் சொல்லுவான் அப்புறம் நம்ம நோபிட்ட வந்து உனக்காக நான் ஆசைப்பட்டு ஒரு மோந்திரம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த நம்மளோட நோபிட்டவும் அந்த மோந்திரத்தை வந்து போட்டு விடுவோம் நம்மளோட சுக்காக்கும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மோந்தரத்தை பார்த்துருக்காங்க அதோட இந்த சீன் வந்து கட் பண்ணிட்டு நம்மளோட இங்கே நோபிட்டவும் அவங்களோட பாட்டியாக வந்து காட்டுறாங்க அப்புறம் நம்ம நோபிட்ட வந்து அவங்க பாட்டிக்கிட்ட பாட்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்ட கேட்கறான் இல்லைப்பா வேற எதுவுமே இல்லை இந்த ஆசை நிறைவேற்றிதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோட பாட்டி வந்து சொல்லுவாங்க அப்புறம் எனக்கு ஒரு மறக்காம ஒரு பண்ணி பண்ணிக்கொடு நீ உன் மனைவியை நல்லபடியாக பார்த்துக்கணும் எந்த ஒரு சண்டையை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி கேட்பாங்க இந்த மாதிரி கேட்டு என்ன நோபிட்ட வந்து அழுத ஆரம்பிச்சிட்றான் கண்டிப்பாக பாட்டி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம நோபிட்டாவும் நம்மளோட பாட்டி வந்து கட்டுப்பிடிச்சிப்பான் சரி பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம நோபிட்டாவும் சொல்லுவான் பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு என்னோட பாட்டியை வந்து பாய் சொல்லுவாங்க ஸோ அப்புறம் நம்ம டோர்மண்ணோ நோபிட்டாவது வந்து டைம் மிஷினை யூஸ் பண்ணி அவங்க கடந்த காலத்துக்கே போகிறாங்க அப்புறம் நம்ம நோபிட்டை வந்து சொல்லுவான் இந்த மாதிரி எங்கள் பாட்டி எவ்வளோ நலவங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம நோன்பிட்டாவை சொல்லுவோம் இதுக்கிட்டே நம்ம நோய் மண்ணு அதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட டெஸ்ட்டு பேப்பர் உங்கள் அம்மா என்னத்துக்கு பார்த்துருப்பாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளோட டோரிமன் வந்து சொல்லுவோம் ஐயோ டோரியம்மா அனு காத்துப்பா அப்படின்ட்டு நம்ம நோபிட்ட சொல்லுவான் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு டோரிமன் சொல்லுவான் ஸோ இதோட பார்த்தி அப்படின்னா இந்த படத்தை முடிக்கிறாங்க ஸோ இந்த படம் பற்றி அப்படின்னா ரொம்பவே ரொமான்டிக்காக கொண்டு போயிருப்பாங்க அதாவது நம்ம நோபிட்டாகவும் சுக்காக ஒரு லவ் ஸ்டோரியாக வந்து பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க ஸோ இந்த படம் பற்றி கேம்னா ரொம்பவே வேர் லெவலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த ஸ்டாண்ட் பை மீடியரி மட்டு ஸோ இது வந்து தமிழ் வரத்துக்கு கண்டிப்பாக ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகிடும் கண்டிப்பாக ஸோ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எழுதி பண்ணுங்க அப்படி உங்களுக்கு அது படம் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் வெட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நியூஸில் வரும் ஸோ இந்த ஸ்டாண்ட் பெமரி டியூ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படியே ஆசைப்பட்டிங்கன்னா நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து சர்ச்சில் போய்ட்டு காட்டன் வேட்டே அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் உடனே நம்ம சேனல் தான் வரும் ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணனே அதில் வந்து லேட்டஸ்ட்டாக போட்ட ஒரு வீடியோ இருக்கும் ஸோ அதான் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பெமரி டூ மட்டும் ஸோ அது ஒன் பாயிண்ட் செவன் ஜிபி இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களே பாருங்கள் ஆனால் வந்து இங்கிலீஷ் அப்படி எடுத்து கிடையாது ஸோ பார்க்கணும் இருந்துக்கோங்க பாருங்கள் ஸோ படம் பார்த்திங்கன்னா வே லெவலாக இருந்துச்சு ஸோ மாதிரி அடுத்த ஒரு ஒரு வீடியோ வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அது Assalamualaikum, Tata. Bye, bye.